வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் கொரோனா தீவிரமடைஞ்சிக்கிட்டு வரக்கூடிய இந்த சூழலில், கடந்த 2-3 நாட்களாக பார்த்தீங்கன்னா கொரோனா பாதித்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே வருது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தமிழக அரசு 2 நாட்களுக்கு முன்னதாக தீவிரமான முடிவெடுத்து சில கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கிறாங்க. அதில் மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 முதல் 8 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு வந்து வரும் 10ஆம் தேதி வரைக்கும் நேரடி வகுப்புகள் கிடையாது. மழலையர் நர்சரி பள்ளிகளுக்கு வந்து வகுப்புகள் நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்குது. ஆனால் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு வந்து வகுப்புகள் தொடர்ந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வழிகாட்டுதல் நெறிமுறைகளை பின்பற்றி அப்படின்னு. வழிகாட்டுதல் நெறிமுறைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளியை பின்பற்றுதல், கைகளை சுத்தப்படுத்துதல், வகுப்புக்கு 20 பேரை வச்சு கிளாஸ் நடத்துறது, இதுதான் அதுக்கான வகுப்பறை விதிமுறைகள். இந்த விதிமுறைகளை பயன்படுத்தி நடத்தும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான இன்னொரு விஷயமும் நடைபெறப் போகுது. மத்திய அரசு வந்து 18 வயதிற்குட்பட்ட இளைஞர்களுக்கு, சிறுவர்களுக்கு வந்து தடுப்பூசி செலுத்துவதற்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து வரக்கூடிய ஜனவரி 3ஆம் தேதி, அதாவது நாளையிலேருந்து செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி அனுமதிச்சிருக்காங்க. தமிழக பள்ளிக்கல்வித்துறையும் கூட அனைத்து விதமான பள்ளிகளும் தகுந்த ஒத்துழைப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி பள்ளிகளுக்கு வந்து சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. ஸோ இப்போது மாணவர்களுக்கு வந்து டவுட் வரலாம், நாளைக்கு 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்கள் போனால் எல்லாத்துக்கும் ஊசி போடுவாங்களா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக இல்லை. நீங்கள் ஏற்கனவே பதிவு செஞ்சுருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஊசி போடுவாங்க. கோவின் வெப்சைட்டில் வந்து உங்களோட ஆதார் கார்டை கொடுத்து, உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்து பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த ஊசி வந்து போடுவாங்க, தடுப்பூசி வந்து போடுவாங்க, முதல் தடுப்பூசி. ஸோ அதனால் போகக்கூடிய எல்லாத்துக்கும் இந்த தடுப்பூசி இருக்காது. நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா இருக்கும். உங்களுடைய பள்ளிகளுக்கே நேரில் வந்து இந்த தடுப்பூசியை போட போகிறாங்க. ஸோ 9 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வுகளை முன்னிட்டு தொடர்ந்து வகுப்புகள் நடைபெறும். கவனமாக தேர்வுகளுக்கு படிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.